ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசம் வைக்கிறதுக்கு 50 கிராம் அளவு கொள்ளு எடுத்து அதை லைட்டாக வறுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 2 தக்காளி பழம் போட்டு பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பருப்பு வேகிற அளவுக்கு உப்பு போட்டு மூடியை போட்டு நல்லா 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு விசில் வச்சிங்கன்னா தான் பருப்பு ஓரளவுதாவது வெந்து வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சை சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். உரலில் மிளகு போட்டு ஃபஸ்ட்டு மிளகை நல்லா 1-2 நுணுக்கி எடுத்துடணும். இந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஜீரகம், ஜீரகத்தை போட்டு நல்லா 1-2 நுணுக்கி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் அதில் போட்டு 1-2 நச்சு எடுத்துடணும். உரலாவது அம்மியாவது யூஸ் பண்ணி பூண்டு மிளகு இதெல்லாம் நுணுக்குங்க. மிக்சியை யூஸ் பண்ணாதீங்க. மிக்சி யூஸ் பண்ணிங்கன்னா பூண்டு எல்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சு அது மேலே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக மிதக்கும் ரசத்தில். இது மாதிரி நச்சு யூஸ் பண்ணும்போது ரசம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கோங்க போதும். அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். இப்போ கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கழனி தண்ணியில் 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நச்சு எடுத்து வச்சுருந்த பூண்டு மிளகு ஜீரகம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த புளியையும் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிடணும். புளியை 2 தடவை நல்லா கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு ஓரளவு வெந்திருக்கு. அதில் இருக்க தண்ணியை லேசாக இருத்துட்டு பருப்பு மத்த வச்சு நல்லா மசிச்சு விடணும். இந்த அளவுக்கு நல்லா மையாக மசிச்சு விடணும் பருப்பை. அப்போ தான் பருப்பு எல்லாமே ரசத்தில் மிக்ஸ் ஆகி வரும். நம்ம கரைச்சி வச்சுருந்த கலவையும் அந்த பருப்போடு ஊற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா பொரிய விடணும். 2 வரமிளகாய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கலவையை இதில் ஊற்றி 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு ரசம் முரம் கூட்டி வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது, முறக்கூட்டி வரும்போதே இறக்கிடணும். அப்போ தான் ரசம் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். சுவையான கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.